வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்கறது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை நம்ம வீட்டுக்கிட்ட எந்த திசையில் வைக்கணும், அப்படி வீட்டுக்கிட்ட எந்த திசையில் வச்சா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூவை நம்ம எந்தெந்த வழியில் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அதுவும் இல்லாமல் செம்பருத்தி பூவை மட்டும் வீட்டுக்கிட்ட வைக்கலாமா அல்லது வேறு ஏதாவது கூட வேறு ஏதாவது செடிகளை வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா செம்பருத்தி பூ மட்டும் வீட்டுக்கிட்ட வச்சா ஒரு நல்ல பலனை தராது, அதன் கூட சில வேறு சில செடிகளையும் வைத்தாதான் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அது என்ன செடி அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நாங்கள் டெய்லியும் தந்துட்டுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து நீங்களும் பயனடைங்க. உங்கள் வீட்டு அருகில் செம்பருத்தி செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த திசையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமா தெரிவிங்க. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் சூரிய தோஷம் இருந்தால் வீட்டில் கிழக்கு திசையில் செம்பருத்தி செடியை வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி செய்தால் கண்டிப்பாக தோஷம் நீங்கி பெற முடியும். செம்பருத்தி செடி வந்து மாங்கல்ய தோஷத்தை நீக்கிறதுக்கு பயன்படுது. இந்த செடியை மணி பிளான்ட்டோட சேர்த்து வைத்தோம்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும், அதாவது மகாலட்சுமியின் அம்சம் முழுமையாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செம்பருத்தி செடியை எல்லா ராசிக்காரர்களும் வைக்கலாமா அல்லது இது எந்த திசையில் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மனித வாழ்க்கையில் செடிகளுக்கும் மரங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் தராங்க. நம்ம அனைவரோட இல்லத்துலேயும் தீமைகளும் நீங்கி நன்மை தேடி வரணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறது உண்டு. அப்படி நம்ம நினைக்கிறப்ப நமது இல்லத்துக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவரங்களை நம்ம வீட்டுக்கிட்ட வளர்த்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சில சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவத்தில் ஒன்று தான் செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடியை நம்ம வீட்டுக்கிட்ட வைக்கிறதுனால நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. அதனால் அந்த செம்பருத்தி செடி நம்ம வீட்டுக்கிட்ட வைக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது நேர்மறை ஆற்றல், அந்த ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டுக்கிட்ட செம்பருத்தி செடியை வளருங்க. அது வந்து ஒரு நல்ல பலனை தரும். பொதுவாக தனி வீடு என்றால் முன் வாசல் பின் வாசல் இரண்டு வாசல்கள் இருக்கும். அப்படி இல்லாமல் முன் வாசல் மட்டுமே இருக்கிற வீடுகள் நிறைய இருக்குது. உதாரணமாக அடுக்கு மாடியில் குடியிருக்கிற வீடுகள், அதே போல் இல்லாமல் நம்ம வீட்டுக்கெல்லாம் முன் வாசல் மற்றும் பின் வாசல் இரண்டு வாசல்கள் உள்ளது. என்றாலும் வீட்டில் முன் வாசலில் வளர்க்க வேண்டிய முக்கியமான செடியில் செம்பருத்தி செடியும் ஒன்று. இதை முன் வாசலில் வளர்ப்பதால் நமது இல்லத்தை தேடி வருகின்ற பிரச்சனைகள், கண் திஷ்டி போன்றவையை தடுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூவை முன் வாசல் வழியாக வைக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வாஸ்துபடி செம்பருத்தி செடியை வந்து உங்கள் வீட்டில் முற்றத்தில் வடகிழக்கு புறத்தில் நடுவது ரொம்பவும் விசேஷம். வீட்டில் வளர்க்கக்கூடிய செம்பருத்தி செடி எந்த அளவுக்கு பூத்து குலுங்குதோ அந்த அளவுக்கு நமது இல்லத்தில் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து காணப்படும். தென்மேற்கு திசைகளை வைப்பதை தவிர்க்கணும். எதிர்மறை ஆற்றலை இருக்கும் தன்மை ஏற்படுமா, அதனால் தென்மேற்கு திசையில் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. மட்டுமல்ல நிதி நெருக்கடியால் சிரமப்பட்டு நிறைய முயற்சி செஞ்சு உங்கள் நிதி நிலையை மேம்படவில்லை என்றாலும் கண்டிப்பாக செம்பருத்தி பூ செடியை வீட்டில் நட்டு வைங்க. அப்படி செய்தால் நிச்சயமாக மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். செம்பருத்தி பூ பல வண்ணங்கள் இருக்குது, ஆனால் சிவப்பு செம்பருத்தி மலர் தான் நிதி பிரச்சனையை நீக்க மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது. வெள்ளிக்கிழமை அன்று வீட்டுக்கு அருகில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று நம் வீட்டில் பூத்த சிவப்பு செம்பருத்தி பூவை கொண்டு அர்ச்சனை செய்தால் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் வீட்டு தோட்டத்தில் பூத்த செம்பருத்தி பூவை பறித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் இறைவனுக்கு படைத்து உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலை வைத்து வழிபட்டு வாருங்கள். அதன் பின்னால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்குமா. செம்பருத்தி பூ நம்ம பயன்படுத்துறத ஆன்மீக ரீதியாகவும் சரி நம்ம உடல் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்டது. இந்த செம்பருத்தி நீர் சுருக்கை போக்கி நீரை பெருக்கி நச்சுக்களை வெளியேற்றத்திற்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க உறுப்பு நோய்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இந்த செம்பருத்தி பூ இருக்குது. செம்பருத்தி பூ இதய நோய் அணுகாமல்
இருக்கும். செம்பருத்தி பூவை அதிக நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா, அதாவது ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா, இது ஒரு நல்ல பலனை தரதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூவை பசுமையாகவோ அல்லது காய வைத்தோ பொடித்தோ நம்ம பாலில் கலந்து குடித்துட்டு வர்றதுனால நோய் அணுகாமல் தடுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ டானிக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் சூடு காரணமாக பல பேர்த்துக்கு வந்து வாய்ப்பும் உண்டாகும். அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து தினமும் 10 பூவு வந்து எடுத்து அதை மென்று சாப்பிட்டாவே புண்கள் எல்லாம் ஆறுமா. ஒரு மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. செம்பருத்தி பூ குளிர்ச்சியை கூடியது. சருமத்தில் இதயமும் சுகம் அளித்து ரத்தத்தை சுத்தம் செய்து உடலை பளபளப்பாக வைத்துக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. செம்பருத்தி பூவை அரைத்து நம்ம தலையில் தடவி ஊற வைத்து குளித்து பேன்கள் அனைத்தும் குறையும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ வந்து இதழ்களை நீரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி குடித்து வந்தோம்னா சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் அனைத்தும் சரியாகும். செம்பருத்தி பூ உடல் வெப்பத்தை அகற்றி குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. கர்ப்பப்பை நோய்கள், இதய நோய்கள், இரத்த அழுத்தம் போன்றவைகளுக்கு சிறந்த நிவாரணியாக இந்த செம்பருத்தி பூ இருக்குது. செம்பருத்தி பூ இதழ்களை 200 மில்லி நீரில் கொதிக்க வைத்து காலை மாலை 2 வேளைகளையும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா இரத்த அழுத்தம் உள்ளவர் களுக்கு எல்லாமே இரத்த அழுத்தம் சீராகுமா. அது மட்டும் அல்லாமல் செம்பருத்தி பூவுடன் சம அளவு எடையுள்ள மருதம்பட்டை தூள் கலந்து 1 தேக்கரண்டி அளவு காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தமா உடலுக்கு இரும்பு சத்து அதிகரித்து இரத்த சோகை நோய் வராமல் தடுக்க உதவுது இந்த செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ மட்டும்தான் நல்ல பலனை தருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. செம்பருத்தி பூவோட வேர், இலை, மொட்டு, பூ எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. இதில் தலைவலியை போக்குவதோடு தசைகளை மிருதுவாக்கவும் தன்மையும் இந்த செம்பருத்தி பூவுக்கு இருக்குது. செம்பருத்தி இலைச்சாறு தலைவலுக்கை மற்றும் கூந்தலை கருமையாகவும் இந்த செம்பருத்தி பூ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் அல்லாமல் மலர்களில் குச்சியான மலர் எது அப்படின்னா செம்பருத்தி பூ தான். சருமம் பளபளப்பாக இருப்பதற்கும் இந்த செம்பருத்தி பூ தான் உதவுது. அது மட்டும் அல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்காக தயாரிக்கப்படும் தைலம், ஷாம்பு போன்றவர்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய சாம்பில் செம்பருத்தி பூ இதழ் வந்து போட்டு அதுக்கப்புறம் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம போய் செயற்கையாக வாங்கி பயன்படுத்துகிறத விட இயற்கையாக நம்மளே தயாரித்து பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. மாதவிடாயை தூண்டக்கூடியது இந்த செம்பருத்தி பூ. இலைகளை அரைத்து குளிக்கும் போது நம்ம ஷாம்பு மாதிரி உபயோகித்தால் முடி வந்து நல்லா வளரும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் தலையில் பேன், பொடுகு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த செம்பருத்தி பூ பயனுள்ளதாக இருக்கும். இந்த செம்பருத்தி பூவை எப்படியெல்லாம் தலைக்கு பயன்படுத்தலாம், ஃபேஸுக்கு பயன்படுத்தினா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது உள்ளுக்கு சாப்பிட்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை உள்ளுக்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் தெரியுமா? செம்பருத்தி பூவை காலையில் எந்திரிச்சதும் ஒரு 5-6 பூக்கள் இதழ்களை மென்று நம்ம சாப்பிட்டு சிறிது தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா வாயில் புண் இருக்கிறவங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வெள்ளைப்படுத்தல் பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு அதையெல்லாம் நிற்குமா. அதுவும் இல்லாமல் இரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். காலையில் வெறும் வயிற்றில் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த செம்பருத்தி பூனால் நல்ல ஒரு பலன் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இதய நோயாளிகளுக்கு இந்த செம்பருத்தி பூ ஒரு நல்ல மருந்து. எப்படி பயன்படுத்தலாம், அதாவது தலைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு 4 மில்லி நல்லெண்ணெய், 100 கிராம் வந்து செம்பருத்தி இதழை எடுத்து அதை வந்து பாத்திரத்தில் போட்டு மெல்லிய துணியால் மூட வச்சு 10 நாட்களில் வெயிலில் வைத்து காலை மாலையில் 2 வேளையிலும் எண்ணெய் வந்து நல்லா கலக்கி விட்டு மூடி வைக்கும். பிறகு வந்து எண்ணெயை வடிகட்டி சம அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து பயன்படுத்தினோம்னா நல்ல ஒரு தைலமாகவும் இருக்குது. தலையில் தேய்த்து டெய்லியும் அதை நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு வர்றதுனால முடி அடர்த்தியாகிறது மட்டுமல்லாமல் முடி கருமையாகவும் இருக்கும். பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நன்றி நண்பர்களே.
இது வந்து பஞ்சகாவிய விளக்கு. இந்த பஞ்சகாவிய விளக்கு பசுமாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட 5 விதமான பொருட்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்டது. இது நாங்க ஓனா சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பஞ்சகாவிய விளக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே.